வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பாடம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பில் வடிவியல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய வடிவங்களை வந்து பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில வடிவங்கள் வந்து கீழே இங்கே படத்தில் மிஸ்ஸு காமிச்சிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். இது என்னென்ன வடிவம்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பம்பரம் என்ன வடிவம்ப்பா? முக்கோண வடிவம். இது வந்து சதுர வடிவம். இந்த பிஸ்கட் என்ன வடிவம் அப்படின்னா சதுர வடிவம்தான். இதுவும் சதுர வடிவம்தான். இது என்ன வடிவம்ப்பா? செவ்வக வடிவம். இது முக்கோண வடிவம், வட்ட வடிவம், முக்கோண வடிவம், செவ்வக வடிவம். இதுவும் செவ்வக வடிவம், வட்ட வடிவம், இதுவும் வட்ட வடிவம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வடிவங்களை பற்றி தான் நம்ம என்ன செஞ்சோம், இனி வர வீடியோவில் வந்து உங்களுக்கு முழுசாக என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களாப்பா, சரி பாருங்க. இப்பொழுது நாம் வந்து இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஐந்தாவது முடித்து விட்டு ஆறாவது வகுப்பு வந்திருக்கிறீங்க. இப்போது ஆறாவது நுழையும் போது நீங்கள் அந்த ஐந்தாவதில் படித்த பாடத்தை கொஞ்சம்னா நினைவுபடுத்திட்டு வந்தால் தான் ஆறாவது பாடத்தை உங்களால் தொடர்ந்து படிக்க முடியும். அதன் பொருட்டு தான் வந்து இன்று வந்து இந்த வகுப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் முந்தைய வகுப்புகளில் படித்த பாடங்களை கொஞ்சமாக நினைவு கூர்ந்துட்டு நம்ம அடுத்த பாடங்களுக்கு செல்லலாம். இப்போ வாழ்க்கையில் நம்ம நிறைய பொருட்களை பார்ப்போம், அது பல்வேறு வடிவங்கள் இருக்கும். என்னென்ன பொருட்களை பார்த்தா எந்தெந்த வடிவம்னு உங்களால் சொல்ல முடியுமா? சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில பொருட்களை காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள், அது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். முயற்சி செய்கிறீங்களா? இப்போது இந்த பொருளை பாருங்கள். இது என்ன? ஆ, இது பிஸ்கட்டுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பிஸ்கட்டோட வடிவம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வடிவம்? சரியாக சொன்னீங்க, இது வட்ட வடிவத்தில் உள்ளது. சரி, அடுத்த பொருளை பாருங்கள். இது என்ன? இதுவும் பிஸ்கட் தான், கரெக்ட். ஆனால் இதோட வடிவம் என்ன? ஆ, சரியாக சொன்னீங்க, இதோட வடிவம் சதுர வடிவத்தில் இருக்குது. மிகச்சரியான பதில். இதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ நான் இதை காட்டுறேன், இதோட வடிவம் என்ன? இது செவ்வக வடிவத்தில் இருக்குது, சரியாக சொன்னீங்க. இப்போது இதை பாருங்கள், இந்த இந்த வடிவத்தை, இது எந்த வடிவத்தில் இருக்குது? முக்கோண வடிவத்தில் இருக்குது. எந்த வடிவம்? முக்கோண வடிவத்தில் இருக்குது. இப்போ நம்ம எந்தெந்த வடிவங்கள்லாம் பார்த்தோம்? முதல்ல வட்டம் பார்த்தோம், அப்புறமா சதுரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் செவ்வகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் முக்கோணம் பார்த்தோம். இது எல்லாமே தல வடிவங்கள்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருப்போம். இது உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்திருக்கும். யாராவது மறந்துருப்பீங்களா? இல்லை, எல்லாரும் சரியாக சொல்லிடுவீங்க, வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம் அப்படின்னு. சரி, இப்போ அடுத்து ஒரு சில உருவங்களை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன? பந்துன்னு சொல்லுவீங்க, ஆனால் இது எந்த வடிவத்தில் இருக்குது? ஆ, கோள வடிவத்தில் இருக்குது. சரி, இந்த பந்து கோள வடிவத்தில் இருக்குது. கோள வடிவத்துக்கு வேறு எதனா உதாரணம் உங்களால் சொல்ல முடியுமா? சரியாக சொன்னீங்க, நம்ம பூமியை கோள வடிவத்தில் தான் இருக்குது. ஆக இந்த பந்து கோள வடிவத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது என்ன? இது எல்லாம் நமக்கு பிடிச்சது. என்னது? பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வகையான விளையாட்டு விளையாடுவதற்காக இதை பயன்படுத்துவீங்க. இது எந்த வடிவத்தில் இருக்குது? சதுரமா? நல்லா பாருங்கள், சதுரம் இல்லை, இது கனசதுர வடிவத்தில் இருக்கிறது. அப்போது இதோட வடிவம் என்ன? கனசதுரம். இப்போ இதை பாருங்கள், அதே போல தான் இருக்குது. இதுவும் ஒரு ஒரு விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். ஏன் உங்களுக்கு விளையாட்டு பொருளாக ஞாபகப்படுத்துகிறேன்னா, இப்போ நீங்கள் விடுமுறையில் நிறைய விளையாட்டுகளை விளையாடிட்டுருப்பீங்க, அந்த விளையாட்டு மூலயமா இந்த உருவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொருட்களை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், இது என்ன பொருள்? பேர் சொல்லக்கூடாது, இது எந்த வடிவத்தில் இருக்குது? ஆ, கன செவ்வக வடிவத்தில் இருக்குது. செவ்வகம்னு சொல்லக்கூடாது, இது நல்லா பாருங்கள், கன செவ்வக வடிவத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது, பாருங்க, ஐஸ்கிரீமா? இல்லை இல்லைப்பா, இது வடிவத்தை சொல்லுங்க. ஆ, சரியாக சொன்னீங்க, இது கூம்பு வடிவத்தில் இருக்குது. முக்கோணம் இல்லை, என்ன வடிவம்? கூம்பு வடிவத்தில் இருக்குது. ரைட், தெரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம என்னென்ன வடிவங்கள் பற்றி பார்த்தோம்? கோள வடிவத்தை பற்றி பார்த்தோம், கனசதுரத்தை பற்றி பார்த்தோம்,
கண செவ்வகத்தை பற்றி பார்த்தோம், கூம்பை பற்றி பார்த்தோம். இப்போ அதற்கான சில உதாரணங்கள்லாம் இப்போ உங்கள் திரையில் வருது பாருங்க. முதல்ல நம்ம பார்த்தது வட்டம், அதற்கான ஒரு உதாரணம் திரையில் இருக்குது. அடுத்தது பார்த்தது சதுரம், சதுரத்துக்கான உதாரணமும் உங்களுக்கு திரையில் இருக்குது. முக்கோணம், முக்கோணத்துக்கு உதாரணமும் இருக்குது. செவ்வகம் இருக்கிறது. அப்புறம் பாருங்க, கன செவ்வகம் இருக்குது, கன சதுரம் இருக்குது, கூம்பு இருக்குது, கோலங்கள் இருக்குது. இந்த வடிவங்களை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே 5வதுலேயோ 4வதுலேயோ நம்ம வந்து படிச்சிருப்போம். நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு சோதனை செய்கிறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட காட்டினேன். எல்லாரும் வந்து சரியாக நினைவு வச்சிருக்கிறீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த வடிவங்களை பற்றி நம்ம கணக்கில் எந்த பகுதியில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக சொன்னீங்க, வடிவியல் பாடத்தில் படிச்சிருப்போம். எந்த பாடத்தில்? வடிவியல் அப்படின்ற பகுதியில் படிச்சிருப்போம். வடிவியல்னால் என்ன? வடிவியல் என்பது வடிவங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இப்போ நம்ம வடிவங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ சதுரம், செவ்வகம், முக்கோணம், இது எல்லாமே வந்து வடிவங்களில் வருது. இதை பற்றி படிக்கக்கூடிய பாடத்தை தான் நம்ம வந்து வடிவியல்னு சொல்கிறோம். அந்த வடிவியலில் தான் இப்போ நம்ம இந்த உருவங்களை பற்றிலாம் படிச்சிருப்போம். சரி, அதே வடிவியலில் இன்னைக்கு நம்ம வேறு சில கருத்துக்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே படிச்சும் இருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் திரையில் வந்து ஒன்று ஒன்றா, உங்கள் திரையில் ஒன்றின் பின் ஒன்றாக படங்கள் வரும், அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் திரையில் ஒன்றின் பின் ஒன்றாக படங்கள் வரும், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உங்கள் குறிப்பேடு இருந்தால் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும், மனசில் பதியும். சரி, போகலாமா? இப்போது முதல்ல வடிவேலில் புள்ளி என்ற கருத்தை பார்க்கலாம். புள்ளி என்பது என்ன? புள்ளி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க கேள்விப்பட்டிருப்போமா? சரி, மற்ற இடத்துல கால் புள்ளி, அரை புள்ளி, இதெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஆக இங்கே கணக்கை பொறுத்த வரைக்கும் வடிவியலில் புள்ளி என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது, தளத்தின் மேலே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சரியாக குறிக்க பயன்படுத்துறது தான் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வரையறை இருக்குது கணக்கில். அதனால் புள்ளி என்பது வடிவியல் கணக்கை பொறுத்தவரை ஒரு தளத்தில் சரியாக ஒரு பொருள் இருக்கும் இடத்தை குறிப்பது புள்ளி என்று கருதப்படும். உங்கள் திரையில் பார்க்கலாம், நீங்கள் புள்ளி எந்த வடிவத்தில் இருக்கும்? சிறியதாக ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். இதை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருப்பீங்க. இருந்தாலும் புள்ளி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கருத்து இப்பொழுது இங்கே காட்டப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கடுத்து புள்ளி வச்சா நம்ம என்ன போடுவோம்? புள்ளி வச்சா கோடே போட்டுருவோம், சொல்லுவோம் இல்லையா? இப்போ அடுத்து கோடு. கோடு என்பது நம்ம என்னென்னு வந்து நினச்சிட்டு இருப்போம்னா, சும்மா அப்படி கையில் ஒரு நீட்டாக போட்டால் அதுக்கு பேர் கோடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வடிவேலை பொறுத்த வரைக்கும் கோடு என்பதற்கு ஒரு வரையறை இருக்குது. எதை நம்ம கோடு அப்படின்னு சொல்கிறோன்னா, கோடு என்பது இரண்டு புறமும், அதாவது கோடு வலது பக்கமும் போகும், இடது பக்கமும் போகும். எப்படி போகும்? முடிவில்லாமல் போகும், முடிவில்லாமல் நேர் தடத்தில் போகும். அதை தான் நம்ம கோடுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கோட்டுக்கான வரையறை உங்கள் திரையில் தெரியுது. முடிவில்லாமல் இருபுறமும் நீட்சியடையும் நேர் தடத்தில் இருக்கும் ஒரு தொகுதி புள்ளிகளின் கோடாகும். ரெண்டு புள்ளி அப்படியே ரெண்டு பக்கம் நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தது முடிவில்லாமல் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோடு. அதுக்கான உதாரணம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோட்டுக்கு வந்து முடிவு கிடையாது, அது இடதுபுறம் ஒன்றாலும் செல்லும் முடிவில்லாமல், வலதுபுறம் ஒன்றாலும் செல்லும், ஆனால் அது நேர் தடத்தில் செல்லும். இதனை நாம் கோடு என்று கருதலாம். ரைட், புரிஞ்சுதா? இப்போ நம்ம எதை பற்றி பார்த்தோம்? முதல்ல புள்ளியை பார்த்தோம், அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கோடு பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கோட்டுத்துண்டு. சரி, கோடு என்ன சார், கோட்டுத்துண்டுனா என்ன சார், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது என்ன சார் கோடுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கோட்டுத்துண்டுன்னு வேற ஒன்று சொல்கிறீங்க. அந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரியுது, ஒரு துண்டு கோடை தான் வந்து நம்ம கோட்டுத்துண்டுன்னு சொல்கிறோம். அது என்ன துண்டு கோடு? நம்ம கோட்டுக்கு என்ன பார்த்தோம்? கோட்டுக்கு முடிவில்லைன்னு பார்த்தோம். இடதுபுறம் வலதுபுறம் போயிட்டே இருக்கும், மேலே கீழே எப்படி ஒன்றாலும் போகும் கோடு. ஆனால் இங்கே கோட்டுத்துண்டை பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடையே கோடு இருக்கும். இந்த கோட்டுத்துண்டுக்கு ஆரம்ப புள்ளி இருக்கும், முடிவு புள்ளி இருக்கும். அந்த முதல் புள்ளிக்கும் அடுத்து இருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில் வரையப்படுவது தான் கோட்டுத்துண்டு. இப்போ புரியுதுண்ணா உங்களுக்கு?
கோடுக்கும் கோட்டு துண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? கோடு என்பது முடிவில்லாமல் செல்லும், கோட்டு துண்டு என்பதற்கு ஆரம்ப புள்ளியும் உண்டு முடிவு புள்ளியும் உண்டு. இதுதான் வித்தியாசம். அப்போ கோட்டு துண்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரியல தெரியுது. இரு இறுதி புள்ளிகளுக்கு இடையே உள்ள கோட்டின் ஒரு பகுதியை தான் கோட்டு துண்டுன்னு சொல்கிறோம். அந்த இரு புள்ளிகளுக்கு இடையே அது முடிஞ்சிடும், அதனால தான் நம்ம கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம், புள்ளி, கோடு, கோட்டு துண்டு. சரியாக சொன்னீங்க. அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, உங்கள் திரையை பாருங்க. கதிர். கதிர் என்பது என்ன? கதிர்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டுருக்கீங்க. கதிர் உங்கள் ஃப்ரெண்டா, உங்கள் பேரா? சரி சரி, அது இல்லைங்க. கதிர் என்பது சூரியன்லேருந்து வரக்கூடியது. கதிர் கேள்விப்பட்டிருக்கோம். சூரியன் என்பது ஒரு பொதுவான ஒரு புள்ளியை வச்சுக்குவோம். சூரியன் என்பது ஒரு பொதுவான புள்ளி. அந்த புள்ளியிலேருந்து கதிர் வந்து வெளிவரக்கூடிய அந்த ஒளி கீற்றுக்களை தான் நம்ம வந்து சூரிய கதிர்னு சொல்லுவோம். இப்போ அந்த சூரிய கதிர் எங்கேருந்து ஆரம்பிக்குது? சூரியன் என்று பொது புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது. அது எங்கே வந்து முடியுது? முடியவே கிடையாது அது, இல்லையா? அதனால தான் நம்ம கதிர்னு சொல்கிறோம். எவ்வளோ தொலைவு வருது, எங்கேருந்து வருது, இது நமக்கு தெரியாது. அதே போல தான் கணித கருத்துக்கள்லையும் நாம் கதிர் என்பதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி உண்டு, ஆரம்ப புள்ளியிலிருந்து தொடங்கி முடிவில்லாமல் நீட்சி அடையும் ஒரு கோட்டை தான் நம்ம வந்து முடிவில்லாமல் நீட்சி அடையும் ஒரு கோட்டை தான் கதிர்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த கதிரை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா சூரியனை ஞாபகம் வச்சிங்க. சூரியனிலிருந்து வரும் கதிர், ஒளிக்கதிர் சொல்கிறோம் இல்லையா? அப்போது கதிர் என்பது ஆரம்ப புள்ளி இருக்கும், முடிவு புள்ளி இருக்காது. இதைத்தான் நம்ம வந்து கதிர்னு சொல்கிறோம். அதுக்கான உதாரணம் உங்கள் திரையில் இருக்குது பாருங்கள். ஒரு இறுதி புள்ளியுடன் ஒரு திசையில் முடிவில்லாமல் நீட்சி அடையும் கோட்டின் ஒரு பகுதி கதிர் ஆகும் என்பது இங்கே வரையறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதிரை பாருங்கள், புள்ளி இருக்குங்களா? அடுத்த பக்கம் முடிஞ்சிருக்கா? முடிவில்லாமல் நேராக போகிறது. சரி, இப்போ புள்ளி, கோடு, கோடு என்பது தெரிஞ்சிடும். கோட்டு துண்டு இரு புள்ளிகளுக்கு இடையே வரையப்படும் கோடு. அதுக்கடுத்து கதிர், ஒரு புள்ளியில் தொடங்கி முடிவில்லாமல் நீட்சி அடையும், இதற்கு பேர் கதிர்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஏன் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம்? ஏன்னா இது வடிவேலின் அடிப்படை கூறுகள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வடிவேலோட அடிப்படை கூறுகள் எங்கேருந்து? எல்லாம் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு புள்ளியிலேருந்தான் ஆரம்பிக்குது. அப்போ இங்கே வடிவேலும் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது, சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வடிவேல் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எனவே தான் இந்த கருத்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். சரி, எங்கே எல்லாம் நோட்டில் எழுதிட்டீங்களா? சரி, எழுதிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்து போகலாமா? இப்போ பாருங்கள், இந்த திரையில் வந்து உங்களுக்கு ஒரு படம் காட்டப்படுது. அந்த படத்தில் ஒரு வீட்டிலிருந்து அது வந்து ஒரு மருத்துவமனை அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி மருத்துவ இப்போ உங்கள் திரையில் ஒரு படம் காட்டப்படுது பாருங்கள். சிகப்பு வண்ணத்தில் வந்து கோடு போட்டிருக்கணும். அந்த கோடு எதை குறிக்குதுன்னா, ஒரு மாணவன் ஒரு இடத்திலிருந்து தொடங்கி அந்த கோட்டின் வழியாக அவன் அந்த தெருவின் வழியாக சென்று திரும்பவும் அவன் தொடங்கிய இடத்திற்கே வந்து நின்றுகிறான். அந்த பாதையை குறிக்கக்கூடியது தான் உங்களுக்கு சிகப்பு வண்ணத்தில் இங்கே கோடாக குறிக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ அந்த படம் வேணாம், அந்த கோட்டை மட்டும் நம்ம எடுத்துவோம். இப்போ அந்த மாணவன் சென்ற பாதையினோட வழித்தடத்தை தான் இப்போ கோடாக பார்க்குறீங்க. சரி, இந்த கோட்டில் உங்களுக்கு என்ன தெரியுது? அங்கங்கே ஒரு ஒரு மூளை மூளையாக தெரியுது, போய் திரும்பி இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? சரி, முதல்ல இந்த வடிவம் எப்படி இருக்குது? கோடுகளால் உருவாயிருக்குது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கோடுகள் தான் இந்த வடிவத்தோட பக்கங்கள்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இந்த கோடுகள் இந்த வடிவத்தின் பக்கங்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இரண்டு பக்கங்கள் ஒரு மூளையில் போய் சந்திக்கும். இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னா ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த மூளை புள்ளி, சரிங்களா? இந்த மூளை புள்ளியில் சந்திக்குது. இப்போ அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த படத்தில் எத்தனை மூளை புள்ளிகள் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இப்போது இந்த மூளை புள்ளி சந்திக்குது இல்லைங்களா, இந்த மூளைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் உருவாவது தான் கோணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம், புரியுதுங்களா? இங்கிலீஷில் வந்து இதை ஆங்கிள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிள் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னென்னா மூளைன்னு பேர். என்ன பேர்? மூளை அப்படின்னு பேர். மூளைன்னா இந்த மூளை இல்லை,
நம்ம கார்னர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சரிங்களா? அந்த மூலையை குறிக்கக்கூடியது. அப்போ கோணங்கள் எப்படி உருவாகிறது? இந்த மூளை புள்ளி சந்திக்கும் போது இடையில் உருவாவது தான் கோணம்னு சொல்கிறோம். அந்த கோணத்தை எப்படி குறிப்போம்? அந்த படத்தில் குறிச்சிருக்காங்க பாருங்கள், வளைவாக குறிச்சிருக்கிறாங்க, வளைவாக ஒரு கோடு. இதுதான் கோணத்தை குறிக்கக்கூடிய கோடு. இதை பற்றிலாம் நம்ம பின்பு வரக்கூடிய வகுப்புகளில் வந்து மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் தான். கோணங்கள் என்ன, என்ன கோணம்னா நம்ம எதை கோணம்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிமுகம் தான் இந்த வகுப்பு. எனவே இப்போ இதிலிருந்து என்ன புரியுது உங்களுக்கு? இரண்டு கோடுகள் சந்திக்கும் புள்ளி மூளைப்புள்ளின்னு சொல்கிறோம். அந்த மூளைப்புள்ளி இருக்குதுங்களா படத்தில், அந்த மூளைப்புள்ளியில் அங்கே தான் என்ன உருவாகுது? கோணம் உருவாகுது. முதல் கோட்டிற்கும் முதல், இப்போ ஒரு ரெண்டு கோடு இப்படி சந்திக்குதுன்னா இந்த முதல் கோட்டிற்கும் இரண்டாவது கோட்டிற்குமான இடையிற்பட்ட அந்த தொலைவை தான் நம்ம வந்து இங்கே கோணம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த கோணத்தை தான் வளைவாக ஒரு கோடு போட்டு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? ரைட். இது தொடர்பாக மேலும் சில படங்கள் பாருங்கள், உங்கள் திரையில் காட்டுறோம். இப்போ முதல் படம் பாருங்கள், இரண்டாவது படத்தை பாருங்கள், மூன்றாவது படத்தை பாருங்கள். இந்த மூன்று படங்களிலும் ஒரு மூன்று மூளைகள் இருக்குது. மூளைகள்னால் வந்து ரெண்டு கோடுகள் இணையும் இடம், ரைட், சரிங்களா? இப்போ இந்த மூளைகளில் எப்படி நம்ம கோணம் குறிக்க முடியும்? முதல் படத்தை பாருங்கள், செங்குத்தாக இருக்குது, ரெண்டு கோடு செங்குத்தாக இருக்கிறது, அங்கே வந்து ஒரு கோணம் உருவாகிறது. இப்போது அடுத்த படத்தை பாருங்கள், செங்குத்துலேருந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, செங்குத்துலேருந்து கொஞ்சம் உள்பக்கம் வளைஞ்சிருக்குது, அங்கே ஒரு கோணம் உருவாகுது. மூன்றாவது படத்தை பாருங்கள், செங்குத்துலேருந்து கொஞ்சம் வெளியே விலகி இருக்குது, செங்குத்துலேருந்து கொஞ்சம் வெளியே விலகி இருக்குது, அங்கே ஒரு கோணம் உருவாகுது, சரிங்களா? இப்போது பொதுவாக மூளைகளில் சந்திக்கும் புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தான் கோணம் உருவாகுதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த கோணங்கள் எல்லாம் சமமானவையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அது அந்த சந்திக்கக்கூடிய பொதுவாக கோணங்கள் எல்லாம் அந்த மூளை புள்ளிகள் சந்திக்கக்கூடிய புள்ளிகளில் தான் உருவாகுதுன்னு பார்த்தோம். அது எல்லாமே ஒரே வகையானது கிடையாது. இப்போ முதல் படத்தில் நீங்கள் பார்க்குறது செங்குத்தாக இருக்குது, செங்குத்தாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அதுக்கு பேர் செங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? செங்குத்தாக இருக்கக்கூடிய, செங்குத்தாக இரண்டு கோடுகள் மூளையில் சந்தித்தால் உருவாகக்கூடிய கோணம் செங்கோணம்னு பேர். சரி, அடுத்த படத்தில், இரண்டாவது படத்தில் செங்கோணத்திலிருந்து கொஞ்சம் குறுகி இருக்குது, செங்கோணத்திலிருந்து கொஞ்சம் குறுகி இருக்குது, அதனால் அதுக்கு பேர் குறுங்கோணம் என்று அழைக்கிறார்கள். செங்கோணத்தை விட குறைவாக இருந்தால் அது குறுங்கோணம், அல்லது செங்கோணத்தை விட கொஞ்சம் குறுகி இருந்தால் அது குறுங்கோணம். சரி, இப்போது செங்கோணத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்குது, வெளியே சாஞ்சிருக்குது, அப்போது அதுக்கு பேர் என்ன? விரிந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விரிந்திருந்தால் அதுக்கு பேர் என்ன? விரிகோணம். புரியுதுங்களா? இப்போது புரிஞ்சுதா? இப்போ எத்தனை கோணம் சொல்லியிருக்கிறோம்? செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம். சரி, இப்போ இந்த படத்தை விட நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஒரு செயல்பாட்டில் பார்ப்போம். இப்போ மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டு அட்டையை வெட்டி எடுத்துங்க. இது செவ்வக வடிவிலான இரண்டு அட்டைகளை வெட்டி எடுத்துங்க. வெட்டி எடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, ஒன்று மேலே ஒன்றின் மேலே ஒன்று வச்சு இப்படி குண்டு ஊசியோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சோ இணைச்சிடலாம். இப்போது இதை வந்து இப்படி மூவ் பண்ண முடியும், இதை மூவ் பண்ணலாம், சரிங்களா? ரைட். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி கோணங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இரண்டு அட்டைகளையும் ஒன்றிற்கு ஒன்று செங்குத்தாக இப்படி நிறுத்துகிறோம். செங்குத்தாக நிறுத்தும் போது இங்கே என்ன வருது? நீங்களே சொல்லலாம், செங்குத்தாக இருந்தால் அங்கே உருவாகக்கூடிய கோணத்திற்கு பேர் என்ன சொன்னேன்? செங்கோணம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? செங்கோணம்னு சொன்னேன். சரி, செங்கோணத்தை விட கொஞ்சம் குறுகி இருந்தால், செங்கோணத்தை விட கொஞ்சம் குறுகி இருக்க போகிறீங்க, இதுக்கு பேர் என்ன? குறுங்கோணம், ரைட், சரிங்களா? இது உருவாகக்கூடிய கோணம் குறுங்கோணம். சரி, மறுபடியும் செங்கோணத்தையும் வந்துடும். இப்போது இந்த செங்கோணத்தை விட சற்று இப்படி வெளியே விரிந்திருந்தால் இங்கே உருவாகக்கூடிய கோணத்துக்கு பேர் என்ன? விரிகோணம். சரியாக சொன்னீங்க, புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சும்மா இந்த இரண்டு அட்டையை வச்சுக்கிட்டே நம்ம இந்த மூன்று கோணத்தையும் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஒன்று, இது செங்குத்தாக இருந்தால் செங்கோணம், செங்கோணத்தை விட சற்று குறுகி இருந்தால் அதுக்கு பேர் குறுங்கோணம், செங்கோணத்தை விட சற்று விரிந்திருந்தால் அதற்கு பேர் விரிகோணம்.
இப்போ நம்ம இந்த அட்டையை வச்சு மூன்று விதமான கோணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்களும் இதை முயற்சி செய்யலாம். வீட்டில் சாதாரண சார்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, செவக வடிவத்தில் வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போட்டு நல்லா ஒரு ஊசி வச்சோ இல்லை வந்து ஒரு குண்டூசி வச்சோ இணைச்சிருங்க. இணைச்சிட்டு நீங்கள் இதை இயக்கினாங்கன்னா செங்கோணம், குறுகோணம், விரிகோணம் என்ற பெயர்களையும் இதனோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் செய்ய முடியும்? இப்போ ஒரு இடம் இருக்குது, இப்போ ஒரு நம்மளோட வீட்டில் ஒரு சுவரின் மூளை இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த சுவர் தரை இருக்குது, சுவர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா, இப்போ இந்த இப்போ நம்ம இதை செஞ்ச இந்த அட்டையை வச்சு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு தரையில் ஒரு பகுதியும் சுவற்றில் ஒரு பகுதியும் வைத்து பார்த்தால் அந்த சுவர் செங்குத்தாக இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரிந்துவிடும். செங்குத்தாக இருந்தால் அதற்கு பெயர் செங்கோணத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். இதை நம்ம அசைப்பதன் மூலமாக, இயக்குவதன் மூலமாக செங்கோணமா, குறுகோணமா, விரிகோணமா என்பதை நம்மால் எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த அட்டைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பார்க்குறீங்களா? அந்த அட்டைகளை பயன்படுத்தி எப்படி கோணங்கள் உருவாகிறது என்பதற்கு இப்போ பாருங்கள், உங்கள் திரையில் சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது. இரண்டு அட்டைகளை வச்சுக்கிறோம், இதை நம்ம இணைக்கிறோம், ஒரு குண்டூசி வச்சு இணைச்சிடறோம். இப்போ பாருங்கள், படத்தில் காட்டப்பட்டது போல் செங்குத்தாக அமைந்தால் அதற்கு பேர் செங்கோணம்னு சொல்கிறோம். சரி, அடுத்த படத்தை பாருங்கள், செங்கோணத்தை விட குறைவாக இருக்குது, குறுகி இருக்குது, அதனால் அதுக்கு பேர் குறுங்கோணம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த படத்தை பாருங்கள், செங்கோணத்தை விட கொஞ்சம் வெளியே விரிந்திருக்கிறது, அதனால் இதற்கு பெயர் அதிகமாக, அதாவது செங்கோணத்தை விட அதிகமாக அமைஞ்சிருக்குது, அதனால் அதுக்கு பெயர் விரிகோணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதிலிருந்து நம்ம பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கோணங்களில் செங்கோணம், செங்கோணத்தை விட குறுகி இருந்தால் குறுங்கோணம், குறுங்கோணத்தை செங்கோணத்தை விட விரிந்திருந்தால் அது, அதாவது செங்கோணத்தை விட அதிகமாக இருந்தால் அது விரிகோணம் என்றும். சரி, இதெல்லாம் படிக்காமல் நேர்கோணம்னு ஒன்று புதுசாக போட்டிருக்கீங்களா சார்? என்ன சார் அது? நீங்கள் வரும் வகுப்பில் அதை தெரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நேர்கோணம் என்பது ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம், நேர்கோணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நேர்கோட்டில் அமையும் கோணம், நேர்கோணம் என்று சொல்கிறோம். சரிங்க சார், இப்போ ஒரு எண்ணிக்கையை குறிக்கும் போதோ இல்லை ஒரு பொருளை குறிக்கும் போதோ நம்ம எழுத்துக்கள் எண்களில் குறிப்போம். இப்போ கோணங்களை நம்ம எப்படி சொல்ல முடியும்? வெறும் செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம்னு இருக்குதா? அதுக்கு அளவுகள் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது இந்த வகுப்பில் இல்லை, அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் கோணங்களை எந்த அளவுகளாக நம்ம குறிக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வகுப்பில் நம்ம கோணங்களின் வகைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, இதை தொடர்ந்து அது சம்மந்தமான சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா? இப்போ உங்களுக்கு திரையில் சில கடிகாரங்கள் காட்டப்படுது. கடிகாரம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ கடிகாரத்தில் இரண்டு முள் இருக்கும், ஒன்று நிமிடமுள், இன்னொன்று மணிமுள். சார், நொடிமுள் இருக்குது, நொடிமுள்ள கணக்கில் எடுத்துக்காதீங்க. இரண்டு முள் எடுத்துங்க, நம்ம சின்ன முள், பெரிய முள்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரண்டு முள்களும் கொண்டு நாம் இந்த கோணத்தை மிகச்சிறப்பாக கற்க முடியும். இப்போ முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மணியை காட்டுது. எத்தனை மணி காட்டுது? மூன்று மணி. இப்போ பாருங்கள், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரிய முள் என்கின்ற நிமிடமுள்ளும் சின்ன முள் என்கின்ற அந்த மணிமுள்ளும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக நிற்குது. நிற்குதுங்களா? அப்போது மூன்று மணி எந்த கோணத்தில் உள்ளது? செங்கோணத்தில் உள்ளது. சரியாக சொன்னீங்க. சரி, அடுத்த படத்தில் பாருங்கள், மூன்று ஐந்துக்கு வந்துருச்சு. இப்போ கடிகார முள் எத்தனைக்கு வந்துருக்குது? மூன்று ஐந்துக்கு வந்துருக்குது. இப்போ சொல்லுங்கள், எந்த கோணத்தில் இருக்குது? செங்கோணத்தை விட குறைந்திருக்குது, அதனால் அதுக்கு பெயர் குறுங்கோணத்தில் இருக்குது. அடுத்த கடிகாரத்தை பாருங்கள், என்ன இருக்குது அங்கே? நீங்களே சொல்லுங்கள், செங்கோணத்தை விட அதிகமாக இருக்கிறது. இப்போ என்ன மணி காட்டுறது சொல்லுங்கள்? 2:55, ரைட். சரியா சொன்னேன். 2:55 என்ற மணி என்ன எதை காட்டுது? விரிகோணத்தை காட்டுகிறது. இது போல் ஒரு நாளில் இந்த நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் சுற்றி வருது இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு மணிக்கும் ஒரு ஒரு நிமிடத்திற்கும் நீங்கள் இந்த கோணங்களை கணக்கிட முடியும். என்னென்ன கோணம் வருது, எந்த மணியில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அடுத்த வகுப்பில் சொல்லுங்கள். கடிகாரத்தை வச்சு நம்ம இப்போது கோணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உங்கள் திரையில் பாருங்கள், ஆங்கில எழுத்து கொடுத்துருக்குறோம். ஆங்கில எழுத்தில் பெரிய எழுத்துக்கள் எழுதும்போது கோணங்களை நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெயர், மனோகர் அப்படின்ற பெயர்.
இப்போ பாருங்கள், அந்த எழுத்துக்கள் இடையில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு கோணம் உருவாகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரெண்டு கோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் வந்து கோணம்னு சொன்னோம். மூளை மூளை பகுதியில் கோணம் உருவாகுது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு கோணம் உருவாகிறது. இப்போ பாருங்கள், நீங்கள் என்னங்க அந்த அந்த எழுத்துலேருந்து எந்தெந்த கோணம் எத்தனை கோணம் உருவாகிறது என்னங்க பார்க்கலாம். சரி, எத்தனை செங்கோணம் இருக்குது? 12 செங்கோணம் இருக்குது. எத்தனை குறுங்கோணம் இருக்குது? 13 குறுங்கோணம் இருக்குது. எத்தனை விரிகோணம் இருக்குது? 5 விரிகோணம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஆங்கில எழுத்துக்களில் நம்ம எப்படி கோணங்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. இதற்கடுத்தபடியாக இதன் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பெயர், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா சகோதரன் சகோதரி பெயர் இருந்தால் இந்த பெரிய ஆங்கில பெரிய எழுத்துல கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதி அதில் எத்தனை கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பண்ணி எழுதலாம். இது ஒரு செயல்பாடாக நீங்கள் செய்யலாம். செய்வீங்க இல்லையா? அடுத்து போகலாமா? ரைட். இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தபடியாக என்ன செயல்பாடு செய்யலாம்? கால்களை கொண்டு செங்கோணம் செய்யலாம். கைகளை பயன்படுத்தி கோணம் காட்டலாம். எப்படி சார் கைகளை பயன்படுத்தி காட்ட முடியும்? ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கைகளை இப்படி, சரி, நம்ம கைகளை பயன்படுத்தி இப்போ கோணங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது நம்ம கைகளை இப்படி செங்குத்தாக வச்சா தெரியுதுங்களா? செங்கோணம். செங்கோணத்தை விட கொஞ்சம் இப்படி குறுகியிருந்தா குறுங்கோணம், விரிந்திருந்தா விரிகோணம். இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வந்து செஞ்சு பார்க்கலாம். கோணங்களை உங்கள் கைகள் கால்களை கொண்டு முயற்சி செய்யலாம். மற்றபடி இந்த குச்சிகளை வச்சு நம்ம கோணம் உருவாக்கலாம். அது மாதிரி குச்சி படங்கள், அதாவது ஸ்டிக் ஃபிகர்ஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா, அந்த மாதிரி படங்களை வச்சு நீங்கள் கோணங்களை உருவாக்கி பாருங்கள். நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம். சரி, இப்போ திரையில் உங்களுக்கு ஒரு படம் காட்டப்படுது. இந்த படத்தில் நல்லா பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு செவருக்கு பதிலாக இங்கே ஒரு பில்லர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பில்லருக்கு தரை இருக்குது. இப்போ அந்த தரைக்கும் இந்த பில்லருக்குமான இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சொல்லிடலாம் இல்லைங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை கோணம்? சரியாக சொன்னீங்க, 90 டிகிரி. இப்போ திரையில் படத்தை பாருங்கள். ஒரு படம் காண்பிக்கப்படுகிறது, ஒரு பில்லர் இருக்குது, தரை இருக்குது. சரிங்களா? இப்போது இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, தரைக்கும் பில்லருக்குமான இடைப்பட்ட என்ன கோணம் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன கோணம் இருக்குது? செங்கோணம் இருக்குது. சரியாக சொன்னீங்க, ரைட். அடுத்த படத்தை பாருங்கள். இப்போது நம்ம அட்டையை வச்சு செஞ்சோம் இல்லைங்களா, நீங்கள் ஸ்கேல் வச்சுருப்பீங்க. லைன் போடுறதுக்கு அளக்கிறதுக்கெலாம் ஸ்கேல் இருக்கும். இந்த ரெண்டு ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் அந்த கோண அளவுகளை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். மேலும் இந்த படத்தை பாருங்கள். சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது உங்கள் திரையில். அந்த படங்கள் உருவாக்கக்கூடியது எந்த வகையான கோணம், செங்கோணமா, விரிகோணமா, குறுங்கோணமானு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குறிப்பேட்டில் எழுதலாம். எழுதி பாருங்கள். தொடர்ந்து இது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த செயல்பாடுகளையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பொருள் கொடுத்துருக்குறாங்க, இது என்ன கோணம்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், சாதாரணமாக என்ன சொல்லலாம், முதல் படத்தை பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு படம் துண்டாக வெட்டப்பட்டிருக்குது. அந்த ஒரு துண்டு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த துண்டில் என்ன கோணம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பார்த்த உடனே சொல்லிடலாம், நமக்கு செங்கோணத்தை விட குறைவாக இருக்கிறது, அதனால் அதுக்கு பேர் என்ன, குறுங்கோணம். அந்த மாதிரி எல்லா படத்துலையும் இப்போ இங்கே 10 படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன கோணங்கள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்து கடிகார கணக்குகளும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், முதல் படம் என்ன கோணத்தை குறிக்கக்கூடியது, இரண்டாவது படம் என்ன கோணத்தை குறிக்கக்கூடியது, மூன்றாவது படம் என்ன கோணத்தை குறிக்கக்கூடியது நீங்கள் சொல்லுங்களா, சொல்லலாம். சரிங்களா? சரி, இதுவரை நம்ம கோணங்கள் என்ற கருத்தை பார்ப்பதற்கு முன்னாடி வடிவியல் அப்படின்னா என்ன, வடிவங்களை பற்றி படிக்கிறது, என்னென்ன வடிவங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நினைவுபடுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு, கதிர் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோணம் என்ற கருத்தை பற்றி பார்த்தோம். கோணத்தில் வகைகள் ஒரு 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், 3 கோணங்களை பார்த்துருக்குறோம். அது சம்மந்தமான சில செயல்பாடுகளையும் நம்ம செஞ்சு பார்த்தோம். மறக்காமல் நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அதன் தொடர்ச்சியாக இங்கே திரையில் பாருங்கள், உங்களுக்கு சில பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்குறோம். பயிற்சி கணக்குகள்னால் பெரிய கணக்குகளில் பயப்படாதீங்க, சும்மா சின்ன சின்ன கணக்குகள். நீங்கள் திரையை பார்த்தவொடனே பதில் எழுதிடலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க ஒரு திரையில் பாருங்கள், எந்த கோணம் பெரிய கோணம்னு கேட்டுக்கிறாங்க. தாராளமாக சொல்லிடலாம், சொல்லிடுவீங்க. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் தொடர்ந்து பாருங்கள், நிறைய கணக்குகள் கொடுத்துருக்குறோம். இது கணக்குகள் பார்ப்பதற்கு தான் பெரிதாக தெரியும், ஆனால் நம்ம வாயிலே விடையை சொல்லிவிடலாம். சரிங்களா? செய்வீங்களா? அடுத்த கணக்கு ஏற்கனவே நான் சொன்னது,
பெயர்களை எழுதி அதில் உள்ள கோணங்களை அளந்து எழுதுக. அதுக்கடுத்து கூடி இந்த கணக்குகளெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, மனசில் பதிவு வச்சிங்க, பார்த்தவொடனே நீங்கள் விடையை சொல்லிடலாம். செங்கோணத்தை விட குறைவான அளவு கொண்ட கோணம் இது சொல்லியிருக்கிறேன், சொல்லுவீங்க தானே, சொல்லிடுவீங்க. அதுக்கடுத்த கேள்வி, செங்கோணத்தை விட அதிக அளவு கொண்ட கோணம் இது. அதே மாதிரி இந்த கடிகார கணக்குகளில் சில கடிகாரங்களில் மணி குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணக்குகள் எல்லாம் உங்களால் எளிமையாக செய்யக்கூடிய கணக்குகள் தான், சரிங்களா? அதனால் கோணம் என்ற கருத்தை மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள். கடைசியாக அந்த ஒரு செயல்பாடு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், இந்த செயல்பாடை செஞ்சு பாருங்கள். அதில் என்னென்ன கோணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இந்த கோணங்களை எப்படி அளவிடுவது, எப்படி எழுதுவது, எதை கொண்டு அளவிடுவது, இது போன்ற கருத்துக்களை பின்வரும் வகுப்புகளில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.